வணக்கம். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அல்லாதர்களும் தான் பெற்ற அகானவருக்கு பாட்டை எழுதி வச்சுட்டாங்க, குருமுக அறியன்றாங்க. இப்போ திருவாக்கி எழுதிய பாட்டை படிக்கிறாங்க, பாட்டை படிச்சும் சொற்பொழி பேசுறாங்க. அந்த நிலைமை அடைந்தீர்களா என்றால் கேள்விக்குறியா இருக்கு இந்த தேதி வரலாம். இப்ப சிவாக்கி எழுதிய பாட்டு, உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்தினில் இருந்தியை கபாலமேற்றவல்லே வெறுத்தரும் பாலராவின் மேனியும் சிவந்திடும் அறுதலைத்த நாதன் பாதம் அம்மை பாதம் உண்மையே. தெளிவா எழுதிட்டார், எந்த சந்தேகம் இல்ல. படித்தவரை பாமர மக்கள் வரையில் புரிந்து கொண்டபடி எழுதியிருக்கார். அப்ப உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை, சரி, ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல கர்ப்பப்பையில குழந்தை இருக்கு, ஒரு பெண் வயிற்றுல, அந்த உருவம் எப்ப உன்னால தெரியும் அப்படின்னா 9 மாசம் 10 மாசம் தான் தெரியும். அப்ப வாய் எப்படி ஓடுது? தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குழந்தை எந்த பிராக்டிஸ் பண்ணல, தானாக தான் ஓடுது. அந்த மூச்சு தெய்வீக மூச்சு, ஞான மூச்சு, ஆதி பிரண மூச்சு, ஆதி மூச்சுன்னு பேருங்க. அதுதான் ஞான வாசல் பேரு, அதுதான் நடுநாடின்னு பேரு, அதுக்கு தான் சுழுமண நாடி மூச்சுன்னு பேருங்க. 16 கிலோ மூச்சு. அந்த வாயுவை இப்ப குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, தொப்புள் அடுத்து முடிச்சு போட்டாச்சு, இப்ப மூக்குல 20 ரூபா வழியா சூரிய சகம் மூச்சு விட்டு இருக்கோம், இது 12 கிலோ. அந்த வாயுவை கருத்தினால் இருந்தியே, குருட்ட கேட்டு அறிந்து, இந்த வாயு உள்மூச்சையும் தாயின் இப்ப வெளியே வந்துடும், வெளியே வந்துடும். இப்ப இந்த 55 வயசாவது இப்போ இதை பத்தி, இந்த உள்மூச்சு என்ன, வெளிமூச்சு என்ன என்பதை குருட்ட கேட்டு கேட்டு அறிந்து, கருத்தினால் குருட்ட கேட்டு அறிந்து இருத்தியே, இந்த வெளிமூச்சை இருத்தி உள்மூச்ச கபாலமேற்ற வழி, வெளிமூச்ச முழுமையா நிப்பாட்டிட்டு பழையபடி அந்த உள்மூச்சை கபால பண்றவங்களுக்கு தாய் வந்து குழந்தை சுவாசம் பண்ற மாதிரி நீ அந்த மூச்ச ஏற்ற வல்லீரே. ஏற்ற வல்லீர்னா விருத்தரும் பாலராகலாம். விருத்தன்னா யாரு? 70 வயசு கிழவாடி, அவங்க இளமையா இருக்கலாம். மேனியும் சிவந்திடும், உருவம் சிவப்பாயிடும், அதாவது தேஜஸா மாறிடும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அருள் தரித்த நாதர், அருள் என்ன, நாதர்னா நாதத்தை கற்றுத்தவர். அவர் அருள் இல்லாமல், குரு அருள் இல்லாமல் 16 கிலோ மூச்சு ஓப்பன் ஆகாது. அவர் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார். அவர் சொல்றது அத்தனை உண்மை, என் அனுபவத்தை பார்த்துக்கொண்டேன்னு சொல்றார். அந்த வெளிமூச்சு 12 கிலோ மூச்சை நிறுத்தி தாயின் வீட்டில் கர்ப்பப்பையில் குழந்தை எப்படி சுவாசம் செஞ்சிட்டு இருந்தது, 14 மூச்சு தானா ஓடிச்சு. அந்த மூச்சு 24 குழந்தை உள்ள சுவாசம் ஓடிக்கிட்டு இல்லைங்க, அது மாதிரி மூக்கு வழியா சுவாசம் வெளியே 20 வராமல் உள்ளேயே 24 ஓட செய்ய வைப்பது இந்த உலகில் ஒரு மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய வைப்பது இந்த உலகில் ஆதிநாத வாசியோகத்தியால் மட்டும்தான் முடியும். ஒரு மணி நேரத்தில் ஆதிநாத வாசி வித்தை என்பது உலக மகா அதிசயம் ஒன்றாகும். இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளாளர் மட்டும்தான் 24 மணி நேரமும் 16 கிலோ மூச்சை ஓட்டம் செய்ய கற்றுத்தர முடியும். இதைத்தான் வரலாறு சொல்லியிருக்காரு, இதைத்தான் வரலாறு சொல்லியிருக்காரு. இறைவனால் வருவிக்க ஒரு ஆளு மட்டும்தான் அந்த 16 மூச்சு ஓப்பன் பண்ண முடியும் சொல்றாரு. என் குரு ஆதிநாத மகரிஷி அவர்கள், இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளாளர் என்பது உறுதியாக கூற முடியும். இதை பத்தி புக் எழுதியிருக்காங்க, புக் பப்ளிஷர் குருசுத்தி மையம், யூடியூப்ல ஓபன் பண்ணி பாருங்க. குரு யாரு, எப்படி பிறந்தாரு, எப்படி ஞானம் அடைந்தார், அவர் ஆதி பிரணவ யோக ஞான சித்தர், ஒளி தேகமாக அவர் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு, அதை பத்தியும் என்னை பத்தியும் என் பிறப்பு பத்தியும் ஆதிநாத வாசி வித்தை பத்தியும் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல நீங்க பாருங்க, எல்லாமே அது இருக்கிறது. 53 பக்கம் எல்லாமே அது இருக்கிறது. இந்த ஒரு மணி நேரத்தில் அந்த 16 கிலோ மூச்ச ஆதிநாத வாசு இறையர்களால் ஆண்டவர்களால் ஒரு மணி நேரத்தில் அடைய செய்ய வைப்பது கரு குருசக்தி மையத்தால் மட்டும்தான் முடியும், முடியும், முடியும். எனது குருவை தவிர, என்னை தவிர இந்த உலகில் யாராலும் அதை செய்ய வைக்க முடியாது என்பதை, எந்த குருநாதனாலையும் செய்ய முடியாது என்பதை
உறுதியாக கூற முடியும். பொய்ப்பகலே சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கும் இறைவனவாக்கம் உலகம் ஏற்படுகிறேன். கற்றுக்கொள்ளுங்கள் ஆதிநாத வாசி வித்தையை. யாருக்கு உள்மூச்சு ஓடுகிறதோ அவங்களுக்கு பிறப்பு உண்டு, வெளிமூச்சு இருக்கும் வரையில் இறப்பு உண்டு. அந்த பிறப்பு அறுக்கும் பயிற்சி தான் பதினாலங்கிற மூச்சு. இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசித்தையின் சிறப்பம்சமாகும். சகல சௌபாக்கியம் பெறுக. வேலைவரம் கருகுடிசித்து மையம் +91 790 4680079. சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.